இயற்கையான முறையில் தாய்ப்பால் சுரப்ப அதிகரிக்க எளிய வழிகள். தாய்ப்பால் குழந்தைகளுக்கு நல்ல சத்தான உணவு. குழந்தைகளை ஆரோக்கியமாக வச்சிருக்க இந்த தாய்ப்பால் உதவுது. நோயற்ற வாழ்வுக்கு தாய்ப்பால் ரொம்ப பயன்படுது. தாய்ப்பால் கொடுக்கறதால அழகு கெட்டு போயிடும் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப தவறான விஷயம். தாய்ப்பால் கொடுத்தா மார்பக புற்றுநோய் தடுக்கப்படுது. கட்டிகள் எதுவும் வராமல் இது தடுக்குது. தாய்ப்பால் கொடுக்கறதுனால தாய்க்கும் சேய்க்கும் ஆரோக்கியம் கிடைக்குது. பூண்டை பயன்படுத்தி பால் சுரப்ப அதிகரிக்க முடியும். அதுக்கு அரை டம்ளர் பாலில் 5 பூண்டு பல்ல போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். அதில் தேனை சேர்த்து காலையும் மாலையும் குடிச்சிட்டு வந்தால் பால் சுரப்பு அதிகமாகும். பூண்டு தாய்ப்பால் பெருக்கியாக விளங்குது. கேரட்டு பீட்ரூட்டை பயன்படுத்தி கூட பால் சுரப்பை அதிகரிக்க முடியும். இதுக்கு கேரட்டு பீட்ரூட் ரெண்டுத்தோட சாறையும் சம அளவு எடுத்துக்கணும். அதில் நாட்டு சர்க்கரையை கலந்து குடிச்சிட்டு வந்தோம்னா பால் சுரப்பு அதிகரிக்கும். கேரட்டு பீட்ரூட்டு இதிலெல்லாம் வைட்டமின் ஏ டி இதெல்லாம் இருக்குது. பல்வேறு மருத்துவ குணங்களை கொண்ட இது உள் உறுப்புகளுக்கு நல்ல பலம் தருது. முருங்கைக்கீரையை பயன்படுத்தியும் பால் சுரப்பை அதிகரிக்க முடியும். ஒரு பிடி அளவுக்கு முருங்கைக்கீரையை எடுத்துக்கணும். அதோட தேவையான அளவு உப்பை சேர்த்து தண்ணியை விட்டு நல்லா வேக வைக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகு பொடி 1/4 ஸ்பூன் நெய்யையும் இதில் சேர்த்துக்கணும். இதை மதிய வேளையில் சாப்பாட்டில் சேர்த்துக்கிட்டோம்னா பால் சுரப்பு அதிகரிக்கும். பல்வேறு மருத்துவ குணங்களை கொண்ட முருங்கை தாய்ப்பால் பெருக்கியாக இங்கே விளங்குது. முருங்கையில் கால்சியம், வைட்டமின் சி போன்ற சத்துக்கள்லாம் இருக்குது. குழந்தைகளோட முதுகு வளர்ச்சிக்கும் மூளை வளர்ச்சிக்கும் இது உதவுது. முருங்கைக்கீரையை சாப்பிட்றது தாய்க்கும் நல்லது, சேய்க்கும் நல்லது. துளசி, அதிமதுரம் இதெல்லாம் பயன்படுத்தியும் பால் சுரப்பை அதிகரிக்கலாம். 1/2 ஸ்பூன் அதிமதுர பொடியை எடுத்துக்கணும். அதில் 10 துளசி இலைகளை போடணும். கொஞ்சம் பனங்கள் கண்டையும் சேர்த்துக்கணும். இதில் தண்ணியை விட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா வடிகட்டி இதோட ஏற்கனவே காய்ச்சி வச்ச பாலையும் சேர்த்துக்கணும். இதை காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வந்தால் தாய்ப்பால் சுரப்பு அதிகமாகும். மேலும் இதுபோல் பயனுள்ள மருத்துவ வீடியோக்களை பெற கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனையும் அதுக்கு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் அழுத்த மறந்துடாதீங்க.